Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சுக்கு போகாமே நம்ம அக்கவுண்ட் மொபைல் நம்பரை ஈஸியாவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ நம்ம ஏடிஎம் மிஷின்லயே போய் நம்மளோட அக்கவுண்ட் ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ அது எப்படி இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க மொபைல் நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்கிற கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்குரிய ஏடிஎம் கார்டை வந்து ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டு நாட் ரிமூவ் யுவர் சிப் கார்டு அப்படின்ட்டு இருக்கு. இப்போ உங்களோட கார்டை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா ப்ளீஸ் செலக்ட் அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்கு பாருங்கள், இதில் வந்து இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது பாருங்கள். ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க, தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளீஸ் செலக்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல மேலே ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கு பாருங்கள் பேங்கிங், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ப்ளீஸ் செலக்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும், இதில் வந்து மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளீஸ் என்டர் யுவர் ஓல்டு 10-digit மொபைல் நம்பர்னு கேட்குது. உங்களோட பழைய மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரெஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் ஓல்டு 10-digit மொபைல் நம்பர் அப்படின்னு வருது. அதாவது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து மறுபடியும் அந்த பழைய நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரெஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளீஸ் என்டர் யுவர் பின் அப்படின்ட்டு இருக்கு, உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு செட் பண்ணியிருப்பீங்களா அந்த 4-digit பின் நம்பர், அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ரொசீட் அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ப்ளீஸ் என்டர் யுவர் 10-digit மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்குது. அதாவது இப்போ நீங்கள் உங்களோட நியூ மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் வேறு ஒரு நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, அந்த புது நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரெஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் 10-digit மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்குது. அதாவது உங்களோட புது மொபைல் நம்பரை மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கீழே ப்ரெஸ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ரொசீட் அப்படின்ட்டு வருது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த புது மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கொடுத்த பழைய மொபைல் நம்பருக்கும் ரெண்டு மொபைல் நம்பருக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டியிருக்கு இல்லையா, இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெண்டு மொபைல் நம்பருக்குமே மெசேஜ் வரும். ஸோ இதில் அந்த ஆக்டிவேட் அப்படிங்கிறதுலேருந்து கீழே நம்பர்ஸ் இருக்கு பாருங்கள், 94 அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி அப்படியே காப்பி பண்ணி 5-6-7-6-7-6 அந்த நம்பருக்கு வந்து அப்படியே சென்ட் பண்ணி விட்றணும். ஸோ ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வேறு வேறு மாதிரி மெசேஜ் வரும், பட் அந்த இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். ஆக்டிவேட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஓடிபி நம்பர், அதுக்கப்புறமா கீழே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் உங்களுக்கு வரும். ஸோ அந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணி 5-6-7-6-7-6 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விட்றணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இதிலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து இந்த நம்பர் எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பேங்க்கில் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்து ஒரு 1 வீக்குள்ளேயே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். உங்களோட ஏடிஎம் மிஷினில் இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறமா ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ உங்களோட கார்டை கையில் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு மொபைல் நம்பருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க. 56-76-76 நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரான்ச்சுக்கு போகணும் அவசியம் இல்லை. நெட் பேங்கிங் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏடிஎம் மிஷினில் சாதாரணமாக ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.